السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ان الخير الكلام كلام الله، وان خير الحديث حديث محمد صلى الله عليه وسلم. من تعلم القران خيركم من تعلم القران وعلمه. قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد، وأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وهو الذي جعل النجوم في البعثة في ظلمات البر والبحر، قد فصلنا الآيات لقوم يعقلون. நிறையுடைய வாழ்வழித்து நெடுவால் உலகளித்து அளித்த மன்னனுக்கு மாபெரும் புகழனைத்து. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கொண்டு வாழ்ந்துடக்கூடிய உண்மை முஸ்லீம்களான நம் அனைவர் மீதும், குறிப்பாக அதிலும் சிறப்பாக விஞ்ஞானிகளை திறக்க தூண்டிய குர்ஆன் என்ற அழகிய இந்த தொடர்பயானை நாசாவின் சார்பாக இணையத்திலே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் யாவர் மீதும் அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்றுவட்டுமா. அன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து நாம் விஞ்ஞானிகளை திறக்க தூண்டிய குர்ஆன் என்று 2-3 நாட்களாக கடல்சார் அறிவியல் சார்பாக ஓஷனோகிராஃபி ரீதியாக இறைவன் சொல்லக்கூடிய பல அழகிய கருத்துக்களை நாம் கேட்டு வருகின்றோம். அதில் இறுதியாக நாம் பார்த்தது, 2 நீர்நிலைகள் சங்கமிக்கதே ஒரு சாதாரண விஷயமாக நாம் கருதியிருந்தோம். ஆனால் 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய அந்த விஷயமும் சரி, அந்த 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய அந்த காமன் இந்த ஜோன் ஆஃப் செப்பரேஷன் அல்லது பைக்கோக்ளோனிக் ஜோன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தின் மூலமாக எவ்வளோ நன்மைகளை எல்லாம் வைத்திருக்கிறான். எஸ்யுவரி என்ற மிகப்பெரிய ஒரு அழகிய ஒரு நீர்நிலையை எல்லாம் ஏற்படுத்தி, இதன் மூலமாக மனிதர்கள் வாழ்வதற்கு ஏதுவான உணவு வகைகளையும் மனிதர்களுக்கு தேவையான பல ஆபரணங்களையும் பல அழகிய விஷயங்களையும் எல்லாம் எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறான் என்ற அழகிய தகவல்களை கடந்த 3 வசனங்கள்லேருந்து நாம் பார்த்தோம். சூரா ரஹ்மானிலிருந்தும் சூரா ஃபாத்திர்லேருந்தும் ஏனைய பிற சூறாக்கள்லேருந்தும் நாம் மிக தெளிவாக கேட்டறிந்தோம். அதனை தொடர்ந்து ஓஷனோகிராஃபி என்பது கடல்சார் அறிவியலில் மிக முக்கியமான பங்காற்றக்கூடிய ஒரு விடயம். இது நான் உங்களுக்கு என்னுடைய ஆரம்ப 2-3 பயான்களில் உங்களுக்கு இதை பற்றி நான் ஓஷனோகிராஃபியில் டீட்டெயிலாக நான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ அது அஸ்ட்ரானமியாக நான் பேசும்போது ஒரு ஜென்ரலாக ஸ்டார் நட்சத்திரம்டா என்ன, அது நமக்கு என்ன செய்யும்னு உங்களுக்கு சொல்லும்போது மேலோட்டமான செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் செஞ்சேன். அல்லாஹ் வந்து த ஸ்டார்ஸ் ஆர் மேட் அஸ் அ டெக்கரேட்டிவ் லேம்ப், அல்லாஹ் அதை வந்து ஒரு அலங்கார விளக்குகளாக நமக்கு படைச்சிருக்கிறாங்கிற ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன். அது மனிதர்களுக்கு அல்லாஹ் அழகிய விஷயமாக அதை படைச்சிருக்கிறான். ஏன்னா நிலவுடைய வெளிச்சம் மட்டும் நமக்கு பத்தாது, அதை தாண்டி நமக்கு இந்த விஷயங்களும் நமக்கு வேணுங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டு ஓஷனோகிராஃபி பார்க்கும் பொழுது இன்னும் பல செய்திகளை நம்ம கேட்போங்கிறது உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமிகள் அவங்க செயலர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளைட்டுன்னு சொல்லக்கூடிய விமானத்தை செலுத்தக்கூடிய பைலட்டுகளாக இருந்தாலும் சரி, இந்த 2 இனத்து மக்களுக்குமே மிக தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த நட்சத்திரத்துடைய வெளிச்சம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இறைவன் படைச்சிருக்கிறான். அந்த நட்சத்திரத்துடைய வெளிச்சத்தை வைத்து அல்லாஹ் பல நன்மைகளை இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு ஸ்டாருடைய சைஸ் இருக்குது, இட் இஸ் பிகர் தென் த உங்களுக்கு பூமியை விட 10-20 மடங்கு பெரியது ஒவ்வொரு நட்சத்திரமும். இன்றைக்கு நம்ம பார்க்குறோமே ஸ்டார், நம்ம தூரத்தில் ஒரு சின்ன ஷேப்பாக நமக்கு தெரியுது, ஆனால் அந்த நட்சத்திரத்துடைய அளவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமியை விட பல மடங்கு பெரியது அந்த நட்சத்திரங்கள். இப்படி விண்ணில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை அன்கவுண்டபிள் எண்ண முடியாத இன்ஃபைனைட் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். நம்ம தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றானே, சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலல் மினல் மஸ்ஜித் அல் ஹராமி இலல் மஸ்ஜித் அல் அக்ஸாண்டு. அந்த மெஹராஜ் பயணத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை, நான்
மேராஜிலே பயணம் அடையக்கூடிய அந்த ஃபுராக்குடைய பயணம் அடையக்கூடிய சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, என்னை நட்சத்திர கூட்டங்கள் மிக வேகமாக நான் கடந்து சென்றதை நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு நம்ம நார்மலாக ஒரு ட்ரெயினில் பயணம் செய்கிறோன்னு வைங்களேன், ட்ரெயினில் பயணம் செய்யும்போது அந்த ட்ரெயினுடைய வேகத்துக்கு தக்கனவாறு நமக்கு வந்து அந்த மரங்கள் அசைவது போன்று நமக்கு தெரியும் ஓடி வர்ற மாதிரி. ஆனால் மரங்கள் அப்படியே தான் இருக்குது, அந்த வேகம் நமக்கு பார்க்க அவ்வளோ வேகமாக கிராஸ் பண்ணி போகிறோம். அது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நட்சத்திர கூட்டங்களே நான் அவ்வளோ வேகமாக கடந்து சென்றேன்டா, அந்த பயணம் எவ்வளோ உறுதி வாய்ந்த பயணம்ங்கிறத நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம். ஃபுராக்குங்கிறது இட் ட்ராவல்ஸ் மச் ஃபாஸ்டர் தென் த லைட், ஒளியை விட மிக வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அழகிய இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு வாகனம்ங்கிறது அந்த ஹதீஸுடைய ஒரு வார்த்தையிலிருந்து நமக்கு பல செய்திகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா விண்ணில் இருக்கிறது ஒவ்வொன்றும் நட்சத்திர கூட்டங்கள், அந்த கேலக்சிஸ் எல்லாம் அந்த நட்சத்திர கூட்டங்களை ரொம்ப என்ன குடுகுடுண்டு ஓடி கடந்தது என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய நட்சத்திரங்கள் உலகத்தில் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்குது. அது ஃபுல்லாகவே டியூ டு த காஸ்மிக் அண்ட் காமா ரேடியேஷனால் பல இன்றைக்கு நியூக்ளியர் ரியாக்ஷன் என்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நியூக்ளியர் ரியாக்ஷனுங்கிறது வெறும் அணுக்கரு உலையில் மட்டும் நடக்கலை, இன்றைக்கு சூரிய நட்சத்திர குடும்பங்களையும் நடக்குது. இன்றைக்கு அந்த அந்த சன்னுங்கிறது தான் உலகத்திலே த பிக்கஸ்ட் ஸ்டார், உலகத்தில் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த இருக்கிற நட்சத்திரத்திலேயே மிகப்பெரிய நட்சத்திரம் எதுண்டா சூரியன் தான். அந்த சூரியனில் அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் என்று சொல்லக்கூடியது நடந்துக்கிட்டே இருக்குது. நார்மலாக நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கும்போது என்னாகும்டா, சயின்டிஃபிக்கலி தே யூஸ் த வேர்டு வித் ரிலீஸ் ஆஃப் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அதாவது நியூக்ளியரில் ரியாக்ஷன்லேயே ரெண்டு வகையான ரியாக்ஷனை இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானம் சொல்லுது. அது இயற்பியல் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் சரி, இல்லை பொறியியல் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் சரி, அந்த பாடத்தை படிக்கும் போதே படிப்பாங்க. ஒன்றின் பேர் நியூக்ளியர் ஃபிஷன், இன்னொன்றின் பேர் நியூக்ளியர் ஃபியூஷன். இந்த ரியாக்ஷன் வந்து நம்ம நார்மலாக அது எங்கே படிப்போம்டா, ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல, ஒரு யுரேனியம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாதுவில் இருந்து மின்சாரம் தயாரிக்கணும். எப்படின்டா, ஒரு ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான், ஒரு மேகமாக ஒரு நியூட்ரான் அந்த யுரேனியத்தோடு பம்பார்ட் என்று சொல்லுவாங்க, அதை மோத விடும்போது அதுலேருந்து ஒரு அணுக்கரு ரியாக்ஷன் நடக்கும். தட் இஸ் கால்டு செயின் ரியாக்ஷன், சங்கிலி தொடராக அது நடந்து கொண்டே போகும். அது மிகப்பெரிய சக்தியை வெளிப்படுத்தும். அதுலேருந்து தான் இன்றைக்கு மின்சாரமே இன்றைக்கு எடுக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டேன்டா, கல்பாக்கம்ங்கிற ஒரு இடத்துலையும் கூடங்குளம்ங்கிற ஒரு இடத்துலையும், ரெண்டு இடத்துலையும் நமக்கு இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது. இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் ரொம்ப சர்வசாதாரணமாக நடைபெறுவது எங்கண்டா, சூரியனில். அந்த ஸ்டாருங்கிற அந்த மிகப்பெரிய விஷயத்தில் நடக்குது. அதில் இதில் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அதனால தான் சூரியன் கிட்டக்கு யாருமே நெருங்கி போக முடியாது அளவுக்கு அது மிகப்பெரும் சக்தி வாய்ந்த இறைவனுடைய படைப்பாகிறது. அப்போ இதை தாண்டி விண்ணிலை இத்தனை நட்சத்திரங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த நட்சத்திரத்தின் மூலமாக உலக மக்களுக்கு பெரிய நன்மைகள் அல்லாஹ் வைத்திருக்கிறேன்னு சொல்கிறான். அல்ல, இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வஹுவல்லதி, அவன் எத்தகையவன் என்றால், ஜல லக்முன் நுஜூம், அவனே உங்களுக்காக நஜ்மு, நஜ்மு என்றால் நட்சத்திரம், நுஜூம் என்றால் அதனுடைய பண்மை, அவனே உங்களுக்கு வஹுவல்லதி ஜல லக்முன் நுஜூம, உங்களுக்கு அவனே நட்சத்திரங்களை படைத்திருக்கிறான். எதற்காக என்றால், நீங்கள் பாதையை அறிந்து கொள்ளும் பொருட்டு, லி தஹ்தது பிஹா, நீங்கள் அதன் மூலமாக பாதையை, அல்லாஹ் மேட் த ஸ்டார் ஃபார் கைடிங் யூ, உங்களுக்கு பாதையை காட்டுவதற்காக, வழிபாதையை அறிவதற்காக. எதன் மூலமாக, ஃபீ லுலுமாத்தின், லுலுமாத் என்றால் அதாவது இருட்டு, அந்த இருட்டில் நீங்கள் பாதையை அறிந்து கொள்வதற்காக. எங்கே அல்லாஹ் இங்கே ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துகிறான், பர்ரி வல் பஹர், பர்ரி என்றால் தரையில் லேண்டிலும் சரி, வல் பஹர் கடலிலும் சரி, இது இரண்டிலும் நீங்கள் பாதையை அறிந்து கொள்ளும் பொருட்டு அவனே நுஜூம, நட்சத்திரங்களை உங்களுக்காக இறைவன் படைத்திருக்கின்றான். கது, கது என்பது ரொம்ப திடச்சொல், அதாவது இன்னைக்கு இன்னமும் ஒரு படி மேலே, இன்ன என்றால் நிச்சயமாக, கது என்றால் திட்டவட்டமாக திடமாக, லக்கதுங்கிறது அதை விட ஒரு பதம் கூட. அது அல்லாஹ் சொல்றான் கது ஃபஸல்னா, அல்லாஹ் இதில் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறான், அல்ல ஆயாத்தி கௌமி யக்மலூன், அதாவது உண்மையை விளங்கி கொள்ளக்கூடிய மக்களுக்கு, சான்று பெறக்கூடிய மக்களுக்கு இதில் பல செய்திகளை இறைவன் சொல்லி காட்டுவது அவங்க அறிய வேண்டாமான்னு அல்லாஹ் கொஸ்டினாக கேட்டு முடிக்கிறான். அப்போ இன்றைக்கு நட்சத்திரம்ங்கிறது இந்த மனித வாழ்வுக்கு, மனுஷனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யுது. எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு
மைக்ரேஷன் சொல்றாங்க பாருங்க. மைக்ரேஷன் என்றால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயருது. அதுலயும் நான் படிச்சிருக்கிறேன், ஆமைகள்ல பல்வாரியான ஆமைகள் இருக்குது. அதாவது ஆமைகள்லயே டாட்டாய்ஸ் சொல்றோம், டர்டன் சொல்றோம். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, ரெண்டுமே ஆமைக்கு தான் சொல்றோம். ஆனா டாட்டாய்ஸ் என்பது உங்களுக்கு நிலத்துல இருக்கக்கூடியது, டர்டல் என்பது அது நீர் ஆமைகள், நீர்ல இருக்கிறது. அந்த டர்டல்லே பல வகையான டர்டல்ல ஒரு வகையான டர்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ரிட்லின்னு சொல்லுவாங்க. ஆலிவ் ரிட்லிங்கிறது ரொம்ப விசேஷமான அந்த ஆமைகள். கிட்டத்தட்ட ஆமைகள் தான் உலகத்திலேயே, நான் பயாலஜியில படித்த வரைக்கும் செய்தியை பார்த்தோம்னா, உலகிலேயே அதிக ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய உயிரினம் எதுண்டா ஆமை தான். அதனுடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனே சுமார் 85 to 120 ஆண்டுகள் அசால்ட்டாக வாழக்கூடிய ஒரு உயிரினம். மற்ற விலங்குகள்லாம் அப்படி இல்லை, ரொம்ப சின்ன வயதிலே இறந்துவிடும். ஆனால் இதனுடைய லைஃப் ஸ்பேன் ரொம்ப வீரியமானது. அந்த ஆலிவ் ரிட்லி போன்ற ஆமைகள் இருக்குது, அல்லாஹ் அது கொடுத்த சக்தியை பாருங்க, பல மைல் கிட்டத்தட்ட ஒரு ஓஷன்லேருந்து மறு ஓஷனுக்கு அது தாண்டி வருது. எதுக்கு தெரியுமா, அதனுடைய இனப்பெருக்கத்துக்கு. அது ஃபார் அது எக்ஸாக்ட்லி வி ஆர் சேயிங் த வேர்ட் ப்ரீடிங். அதனுடைய ப்ரீடிங் சீசனுக்காக அது எந்த இடத்துல நாடுதோ அந்த இடத்துக்கு பயணித்து வருது கடல் வழியாகவே. அதே மாதிரி அது எங்க அந்த ப்ரீட் பண்ணுச்சோ அதே இடத்துல தான் திருப்பி வந்து அது முட்டையிடுமா, என்ன அது முட்டையிட்டு அதுலேருந்து வெளிவரக்கூடிய குஞ்சுகள் அது அந்த மண்ணுக்குள்ள வந்து அது போட்டுரும். அதுல கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 to 120 முட்டைகள். ஆனா அதுலேருந்து 2-3 ஆமைகள் உருவாகிறதே பெரிய சேலஞ்சிங் ஜாப், பிகாஸ் டியூ டு த லாட் ஆஃப் ஸ்கேவெஞ்சர்ஸ். நிறைய திங்கக்கூடிய உயிரினங்கள், பெரிய மீன்கள்ல இருந்து பறவைகள் வந்து இருக்கிறதுனால இந்த இனம் ஆலிவ் ரிட்லிங்கிறது இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் இந்த எக்ஸ்டிங்க்ட் லெவல், அது வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். அதாவது ஆங்கிலத்தில் ரெண்டு வகையான ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க, என்டமிக் ஸ்பீசிஸ், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். என்டமிக்னா ஆல்ரெடி உங்களுக்கு இது பண்ணி உள்ளது, என்டேஞ்சர்ட் என்பது அழிவுக்கு உண்டான பாதையில நெருங்கிட்டு இருக்குது. அதை கவனிக்க நம்ம தவறணும்னா அந்த இனமே அழிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட இதுல இன்னைக்கு ஆலிவ் இட்லியெல்லாம் வகைப்படுத்தி இருக்கிறாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த ஆலிவ் இட்லி பசிபிக் ஓஷன்லேருந்து அட்லாண்டிக் ஓஷனை தாண்டி வருது, கிட்டத்தட்ட 2 கண்டங்களை தாண்டி வருது. அது எப்படி பயணிக்குது, அதைத்தான் நான் படிக்கும்போது உண்மையிலே ஆச்சரியப்பட்டு போறேன். அந்த பயணம்ங்கிறது முழுக்க முழுக்க அது அந்த நட்சத்திரத்துடைய ஒளியை வைத்தே பயணமாகுது. காலை நேரத்தில் வெளிச்சம் நல்லா ஆகிக்கும், இருட்டில் எப்படி அது நைட் அதான் அது லைவ் ஒரு ஒரு மாசக்கணக்காக அதனுடைய டிராவல் இருந்துகிட்டே இருக்குது ஒரு ஓஷன்லேருந்து இன்னொரு ஓஷனுக்கு. அப்போ எப்படி அந்த கடல் வழியில் அந்த உயிரினங்கள் டிராவல் பண்ணுறதுக்கு மிக ஏதுவான அந்த வெளிச்சம் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான்னு ஃபில் பர்ரி வல் பஹர், தரையில் இருப்பவருக்கு இன்றைக்கு நைட்டில் அல்லாஹ் சொல்கிறான் அந்த வெளிச்சம் இல்லைன்னா நம்ம கீழே விழுந்து போயிடும். நிலவுடைய ஒரு வெளிச்சத்தை வச்சு மனுஷனால வாழ இயலாது. இன்னைக்கு இத்தனை நட்சத்திரத்துடைய வெளிச்சம் இருக்கிறதுனால தான் நமக்கு ரோடு தெரியுது, நமக்கு பாதை தெரியுது, வீடு தெரியுது, கடல் தெரியுது, கடல் தெரியுது, நம்ம நடப்புவதற்கு ஏதுவாக அல்லாஹ் இவ்வளவு பெரிய வாய்ப்புகளை இதன் மூலமாக தான் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் மக்கள். அதுல குறிப்பா நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்னேன், எஸ்பெஷலி அந்த ஏரோகிராஃப்ட் ஏர்கிராஃப்ட் இன்ஜினியர்ஸான ஏரோனோட்டிக்கலுக்கும் சரி, மெரெயின் பீப்புளுக்கும் சரி, செயலர்கள் மாலுமிகளுக்கும் சரி, அவங்க படிப்புல தனியாக அதனுடைய முக்கியமான ஒரு டெஸ்டிங்கை அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது பேர் செலஸ்டியல் நேவிகேஷன் டெஸ்ட் என்பது அதுக்கு பேர். செலஸ்டியல் நேவிகேஷன் டெஸ்ட் என்பது நட்சத்திரங்களுடைய அந்த ஒளியை வைத்து இதை வைத்து திசைகளை பாதையை அறியக்கூடிய ஒரு பாடத்தை அவர்களுக்கு கட்டாயமாக ஆக்கி வைத்து இன்றைக்கு அந்த கப்பலை செலுத்தக்கூடியவங்களும் வடிவமைக்கக்கூடியவங்க இல்லை, கப்பலை ஓட்டக்கூடியவங்களும் ஃப்ளைட்டை ஓட்டுறவங்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு பாடமாகவே நடத்துறாங்க. அவ்வளவு தூரம் நட்சத்திரத்தினுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு கடல்ல பயணிப்பவர்களுக்கு பாதையை அறிவதற்கும் ஏதாவது ஒரு அப்டக்கல் இருந்தால் அதை அவங்களுக்கு சொல்வதற்கும் ஒரு இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் ஒரு கருவி இருக்குது. தட் இஸ் கால்டு சோனார். சோனார் என்பது சவுண்டு நேவிகேஷன் அண்டு ரேஞ்சிங் என்று அதுக்கு வார்த்தை சொல்லுவாங்க. அது வந்து அந்த கப்பலுக்கு பாதை காட்டக்கூடியதா இல்லை எதுவும் ஒரு தடுப்பக்கூடிய பொருட்கள் பாதிப்படையக்கூடிய பொருள் இருந்தால் அவங்க திசையை மாற்றி அது செல்வதற்கு ஏதுவாக சொல்லும். இதே மாதிரி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு சாதனம் இருக்குது, தட் இஸ் கால் இட் இஸ் ரேடார். அந்த ரேடார் என்பது பார்த்தீங்கன்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்டு ரேஞ்சிங். அந்த ரேடார் சிக்னல் மூலமாக தான் இன்றைக்கு ஒரு காக்பீட்டில் இருக்கக்கூடிய பைலட்டால் அதை வந்து ட்ராவல் பண்ண முடியுது. காக்பீட் என்பது அந்த ஏரோப்ளைனுடைய முகப்பு வரை அந்த பைலட் உட்கார்ந்து ஓட்டக்கூடிய அந்த நிலையை தான் காக்பீட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த திசையை அறிவதற்கு மிக ஏதுவாக இந்த
பைலட்டுகளுக்கு இந்த கருவி நமக்கு உதவுதுன்னு பார்க்குறோம். ஆனால் இந்த கருவிகள் சில சமயம் ஒழுங்காக சிக்னல் கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு நடுவில் ஒரு ஒரு விண்கலம் அனுப்புனாங்களே, அந்த விண்கலம் அனுப்புனதில் அது கரெக்டாக போய் அந்த ஸ்டேஷனில் போய் ஏற முடியாததுக்கு இறங்கிறதுக்கு சரியான லேண்டிங் பாயிண்டில் இறங்காததுக்கு காரணம் என்னென்னா அந்த சிக்னல் கட் ஆயிடுச்சு. இன்றைக்கு சில சமயம் எவ்வளோதான் நம்ம துல்லியமாக அறிவியல் மூலமாக செயல்பட்டாலும், அது விண்கலமாக இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, போட்டு ஷிப்பாக இருந்தாலும் சரி, சில சமயம் அந்த ஜிபிஎஸ்கள் செயலிழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ரேடார் சோனாருடைய சிக்னல்கள் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா எல்லாமே அது எல்லாமே அலைகள், ரேடியேஷன், நம்மளுடைய அந்த வேவ் ப்ரொபகேஷன் மூலமாக நடப்பது தான். அதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டால் அவங்களுக்கு இதாயிடும். இன்றைக்கு எந்த அளவுக்கு பார்க்குறோம்டா, நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணீன்னு வைங்களேன், டூரிங் த டேக் ஆஃப் டைமும் சரி, லேண்டிங் பண்ணுற டைமும் சரி, என்ன சொல்லுவாங்கண்டா, தெர் இஸ் அ இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த காக்பிட் வியா த ஏர் ஹோஸ்ட், என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு புட் யுவர் ஃபோன் இன் ஆஃப் ஆர் புட் யுவர் ஃபோன் இன் ஃப்ளைட் மோடுன்னு சொல்லுவாங்க. அது பேராக தான் ஃப்ளைட் மோடு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்று அஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் நாங்கள் எங்களுடைய படிப்புகளில் பார்க்கும்போது அதுக்கும் ஒரு பெராமீட்டர் இருக்குது. அதுக்கு நாங்கள் என்ன படிப்போம்னா அது பேர் இஎம்ஐன்னு சொல்லுவோம். பொதுவாக நமக்கு இஎம்ஐன்னா லோனு தான் ஞாபகம் வருது. ஆனால் எங்கள் எலக்ட்ரிக்கல்லி இஎம்ஐங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் என்று அதுக்கு பேர். அதாவது மின்னலையும் காந்த அலையும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டு லைனுமே போயிட்டு இருக்கும்போது சில சமயம் இந்த இரண்டு லைனுக்கு ஏற்படக்கூடிய கிராசிங், அதனால ஏற்படக்கூடிய ப்ராப்ளமுக்கு பேர் தான் இஎம்ஐ ப்ராப்ளம் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ அந்த இஎம்ஐ ப்ராப்ளம் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் இன்றைக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கண்டா, கரெக்டாக அந்த லேண்டிங் ஆகும்போதும் டேக் ஆஃப் ஆகும்போதும் அந்த சிக்னல் ரிசீவ் பண்ணுறதுல ரொம்ப முக்கியம். நம்ம பல பேர் ஃபோன் பேசிட்டு இருந்தேன்னு வைங்களேன், அந்த சிக்னல் இன்ட்ரப்ட் ஆகும். அப்போ கரெக்டான சிக்னல் சென்டிங் ஸ்டேஷன்லேருந்து ரிசீவிங் ஸ்டேஷனில் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இமீடியட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் அது போய் நிற்கிற ஒரு ஸ்டேபிள் ஆகிற வரையும் ஃபோனை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இஎம்ஐ ப்ராப்ளம் ஈவன் நீங்கள் எங்கே கூட பார்க்கலாம்டா, இன்றைக்கு உமா வந்து வீட்டில் வந்து சமையல் அறையில் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம எங்கேயோ ஹாலில் நின்று டிவி பார்த்துட்டு இருக்கிறேன்னு வைங்களேன், அந்த அம்மா வந்து திடீர்ந்து அந்த சமையல் அறையில் இருந்து ஒரு மிக்சியில் ஏதோ சட்னி அரைக்கவோ தேங்காய் அரைக்கவோ, இஃப் தே ஆர் சுவிட்ச் ஆன் த மிக்சி, ஒரு மிக்சியை ஸ்டார்ட் பண்ணான்னு வைங்களேன், அதனுடைய அதிர்வு வந்து நீங்கள் டிவியில் பொறிச்சலாக நீங்கள் பார்க்கலாம். நீங்களே வீட்டில் சில சமயம் வந்துக்கலாம், அம்மா எங்கேயே நின்று பண்ணுறா, அதுக்கு டிவிக்கும் மிக்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் அதில் ஏற்படக்கூடிய அந்த ஃபீல்டுடைய இன்டர்ஃபரன்ஸை யூ ஆர் சீயிங் இந்த டிவி, அந்த ப்ராப்ளமாக தான் இஎம்ஐ ப்ராப்ளம்னு சொல்லுவோம். இந்த இஎம்ஐ ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஃப்ளைட் வந்து கரெக்டான டைரக்ஷனை அடைவதற்கு சிரமமாக போயிடும். அப்படி இந்த ஜிபிஎஸ்ல ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இந்த இஎம்ஐ ப்ராப்ளம் வந்தாலும் சரி, ஒரு ஃப்ளைட் ஓட்டக்கூடிய அந்த பைலட் தன்னுடைய திசையை அறிவதற்கும் சரி, ஒரு கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமி அந்த ஜிபிஎஸ்ஸே கெட்டு போயிட்டாலும் அவர் பாதையை சரியான முறையில் அடைவதற்கு இந்த நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் மிகப்பெரிய உதவியாக இருக்குது. அதனால அந்த நட்சத்திரத்துடைய ரெஃபரன்ஸ், அதாவது தே ஆர் சேயிங் அஸ் The light of the star is act as a reference. அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் அவங்க எல்லா விஷயத்தையும் மேற்கொண்டாங்க. ஈவன் சேட்டலைட் ராக்கெட் லான்ச்சிங்கில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ட்ராவலில் எஸ்பெஷலி அவங்க வெளிச்சங்கிறதே அந்த நட்சத்திர ஓட்டங்களை வச்சு தான் அவங்க அழகான முறையில் செலுத்தி கொண்டு போகிறாங்கன்னு பார்க்குறோம். இது அல்லாமல் இன்றைக்கு கடலில் வாழக்கூடிய எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது, பூமியில் வாழக்கூடிய எத்தனையோ வண்டு இருக்குது. யோசிச்சு பாருங்கள், கண்ணுக்கு இன்றைக்கு நைட்டில் தான் அந்த வண்டுகளுடைய இனப்பெருக்கங்களும் அதனுடைய கம்யூனிகேஷனும் இருக்குது. அந்த வண்டில் இருந்து அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த கடல்லே இருக்கக்கூடிய நண்டுகள் இருக்குது பாருங்கள், நண்டுலாம் அந்த பாறைகளில் நைட் நேரத்தில் நடக்கும். அப்போ அதில் தான் கரெக்டாக போய் பிடிச்சிருவாங்க. அது எப்படி நடக்குது, அதுக்கெல்லாம் அந்த மிகப்பெரிய வெளிச்சத்தை இந்த நட்சத்திரம் தான் தருது. இந்த நட்சத்திரம் தரலண்டா எதுவுமே அந்த வண்டுகள் பாதை அறிவதற்கும் அதனுடைய பூச்சிகள் நடப்பதற்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன மற்ற உயிரினங்கள் நடப்பதற்கும் எதுக்குமே ஏதுவானதாக இல்லாமல் போயிடும். இன்றைக்கு நான் சொன்ன உங்களுக்கு ஆலிவ் ரிட்லி போன்ற கடல் ஆமைகள் பயணித்து வருதுண்டு. அதை தாண்டி பறவைகளை பாருங்கள், எத்தனையோ வகையான பறவைகள் ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு தாண்டி வருது, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு தாண்டி வருது. இன்றைக்கு நம்ம ஊர்லேயே தமிழ்நாட்டில் இந்த லேண்ட் ஃபார் பேர்ட்ஸ்ன்னு நம்ம வந்து வேடந்தாங்களுக்கு சொல்கிறோம். அந்த வேடந்தாங்கல் பறவைக்கு பல நாடுகள்லேருந்தும் பறவைகள் வந்து, அது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது, பல நாட்டுடைய பறவைகள் வந்து சேருது. வருஷ வருஷம் கரெக்டாக வருது, கரெக்டாக போகுது. அப்போ அது இரவெல்லாம் வருடமெல்லாம் பல மாதங்களாக ட்ராவல் பண்ணி வருது. அப்போ இரவு நேரத்தில் அதை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணும்போது அது எங்கேருந்து வெளிச்சத்தை பெறுதுன்னு நினைக்கிறேன், எல்லாமே இந்த நட்சத்திரத்தில் தான்.
இந்த நட்சத்திரத்துடைய வெளிச்சம் இல்லண்டா மனுஷன் நடக்க இயலாது, மிருகங்கள் நடக்க இயலாது, எந்த உயிரினங்களும் வாழ்வதற்கு நைட்ல தோது இல்லாம போயிடும். அல்லாஹ் இவ்வளவு பெரிய நன்மையான நட்சத்திரத்தை அல்லாஹ் நமக்கு தந்துட்டு தான் சொல்றான். இதுல நீங்க உணரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஆயாத்தில் கௌமிய அலமுன் மிகப்பெரிய பல அத்தாட்சிகளை வச்சிருக்க, நீங்க யோசிச்சு பார்க்கலையா? அல்லாஹ் அந்த நுஜூம் இந்த நட்சத்திரங்கள் அல்லாஹ் சும்மா படைச்சுட்டான் நினைக்கிறீங்களா? வஹுவல்லதி ஜஅலக்கும் நுஜூம், அந்த நட்சத்திரங்கள் யாவுமே உங்களுக்கு பாதை காட்டுவதற்காக, தரையிலும் கடலிலும் செல்லக்கூடிய உயிரினங்களே உங்களுக்கு நன்மையான நீங்க முறையில நடப்பதற்காகவே உங்களுக்கு நான் இவ்வளவுத்தையும் ஏற்படுத்திருக்கிறேன்னு சொல்றேன். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது அந்த பாதைகளுடைய நிறங்களை பத்தி சொல்லி காட்டுறான். அந்த பாதைகள்லே சிவப்பு நிறத்து பாதைகள் இருக்குது, கருப்பு நிறத்து பாதைகள் இருக்குது, பச்சை நிறத்து பாதைகள் இருக்குது. பாதைகளுடைய பல்வேறு நிறங்களை பற்றி குர்ஆன் பேசுது, அதனுடைய அதிசய கருத்துகள், நிறங்களை பற்றிய நிறைய செய்திகளை பல வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சுல்சமமாக சொல்கின்றார். அதனை பற்றி நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த அமர்வுகள்ல இன்ஷால்லா நாம் கேட்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இத இப்ப இவ்வளோ இந்த விஞ்ஞான விஷயம் நடந்திருக்குது, இந்த விஞ்ஞான விஷயம் நிரூபிக்கப்பட்டது, இந்த நட்சத்திரங்களை பற்றி ஆய்வு மேற்கொண்டதுன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆஃப்டர் 19th century பிறகே அதுக்குள்ள லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த நட்சத்திரத்துடைய வெளிச்சத்தை ஆய்வு மேற்கொண்ட தலை சிறந்த அந்த அறிஞர் பெருமக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பேரு டாக்டர் எரிக் தாமஸ் என்பது அவருடைய பேர். டாக்டர் எரிக் தாமஸ் அவருடைய கிரூ மெம்பர்ஸ், அவருடைய குரூப் ஆஃப் பீப்புளோடு அவர் சேர்ந்துக்கிட்டு இந்த ஆய்வு மேற்கொள்கிறாரு. இவர் வந்து எங்கே பணியாற்றிய ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் நார்டிக் பூல் கண்ட்ரிஸ் என்று சொல்லுவாங்க, மேல் பரப்பில் உள்ள அந்த நாடுகள். அதில் முக்கியமான ஒரு நாடு நார்வே. நான் ஏற்கனவே அஸ்ட்ரானமியில் சொல்லியிருப்பேன், த லேண்ட் ஆஃப் ரைசிங் சன், சூரியன் முத முதல்ல உதிக்கிற நாடு ஜப்பான் என்றால் த லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன், உலகத்திலே கடைசியாக வர்ற நாடு வந்து நார்வே. அந்த நார்வேக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஐரோப்பா நாடு நம்ம பலரும் கேள்விப்பட்டிருப்போம், அது பேர் ஸ்வீடன். அந்த ஸ்வீடனில் மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் த லெண்டா யூனிவர்சிட்டி என்று அதுக்கு பேர். அதில் இருக்கக்கூடிய அந்த எரிக் தாமஸ் அவங்களுடைய டீம் தான் இதை ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஸ்டார்ஸுக்கு பெரிய அவங்க தீசிஸே ரெடி பண்ணி அதில் மிகப்பெரிய உலக பாராட்ட பெற்றாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அப்படி 20th century கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விடயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த நூற்றாண்டு எப்போன்னு பாருங்க, அப்பவே இது சொல்லுதுண்டா. இது ஒன்றே நமக்கு போதும் எந்த அளவுக்கு குர்ஆன் என்பது இறைவனுடைய வார்த்தைகள் என்பதற்கு. ஆகவே அன்பிற்குரிய என்னுடைய இறை சமூகமே, குர்ஆனை அதிகம் அதிகம் தொடர்புல வச்சுக்கிறேங்க. குர்ஆன் வந்து சும்மா சாதாரணமா சொல்லிட்டு போகல, இன்றைக்கு எத்தனை நமக்கு பிரச்சனைகள் வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அது எஸ்பெஷலி இந்த அசாதாரண சூழல், கொரோனா என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பயங்கரமான ஒரு நோயினால பல பேர் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக பல பேர் இறைவனுடைய கிருபையினால் குணமாகி வர்றாங்க. ஒரு சில சொற்ப எண்ணிக்கையில் உள்ள மக்களுக்கு மரணமும் வரக்கூடியதை பார்க்குறோம். அந்த செய்திகளை கேட்கும்போது எங்கெங்கேயோ இருந்துச்சு என்று கேட்டது போக இன்றைக்கு நமக்கு அருகாமையிலே அந்த செய்திகள் வரும்போது ரொம்பவும் மனசுக்கு வேதனையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க யாவருக்கும் அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை மன்னிக்க நம்ம துவா செய்யணும். ஏன்டா இதெல்லாம் இறைவன் புறத்திலேருந்து வரக்கூடிய சோதனை. அல்லாஹ் குர்ஆன்ல பக்ராவில் சொல்லி காட்டுறான், மனுஷனை எப்படி எப்படிலாம் சோதிப்பங்கும் போது வல நபுலு ஒன்னக்கும் விஷே இன் மினல் ஹவுஃபி வல் ஜூஇ ஒன் அக்கசிம் மினல் அம்பாலி வல் அன்புசி வசமரத், நான் உங்களை சோதிப்போம் அச்சத்தால் ஹவுஃப் பயத்தாலையும் சோதிப்போம், உங்களுக்கு நோயாலும் சோதிப்போம், உங்களுடைய மன உளைச்சலை தந்து சோதிப்போம், உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி, உங்களுடைய அறுவடை விளைச்சல்களில் சேதத்தை ஏற்படுத்தி சோதிப்போம், வசமரத் உங்களுக்கு பிடிச்சமான உயிரையும் எடுத்து சோதிப்போம், பஷிரி சாபிரின் பொறுமையாளர்களுக்கு நபியே நீர் நற்செய்தி சொல்வீராக என்று அல்லாஹ் சொல்லி தான் அந்த வசனத்தை முடிக்கிறான். அன்பிற்குரியல, சோதனைகள் பலவிதம், சோதிக்கப்படாமல் யாருமே இருக்க போறதில்லை. ஆனால் அந்த சோதனைகளை அல்லாஹ்வின் புறத்தில் நம்ம ரொம்ப பொறுமையா இருந்து கையாளணும், அதை வந்து நம்ம ரொம்ப சகித்து கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழல் இருக்கக்கூடிய நிலையில நான் பர்ச்சேசிங்கு போறேன், அது செய்ய போறேன், இது செய்ய போறோம் என்று நம்மளே நமக்குண்டான பிரச்சனைகளை இழுத்து கொள்ளக்கூடாது. எந்த அளவுக்கு அந்த சோசியல் டிஸ்டன்சிங் குவாரண்டைன் என்பதை இன்றைக்கு சமூகம் நமக்கு பறைசாற்றுகின்றதோ அதை நம்ம முழுமையாக நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம அல்லாஹுடத்தில் எவ்வளோ பெரிய கண்ணியத்திற்குரிய மாதத்தில் இருக்கிறோங்கிற யோசிச்சு பாருங்க. ரமலான் என்பது அல்லாஹுடைய பரிபூர்ண அருள் நெருங்க, எல்லா இபாதத்துக்கும் அல்லாஹ்க்குரியது தான், எல்லா இபாதத்துக்கும் கூலி தர்றவன் அல்லாஹ் தான். ஆனால் அல்லாஹ் நோன்பு பற்றி மட்டும் பிரத்யேகமாக சொல்கிறான், நோன்பு எனக்குரியது, அதுக்கு நானே கூலி தர்றவனாக இருக்கிறேண்டா. அப்போ அல்லாஹ் எதை அது ரொம்ப உரிமையோடு சொல்லி காட்டுறான் பாருங்க. எல்லா விஷயமும் இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப கூடுதலாக
இறைவன் உரிமை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இபாதா. மனிதர்கள் மீது அல்ல இயல்காகவே கருணையாளன்னா அதுல ரொம்ப உச்சகட்டமாக அல்ல இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த ரமலான். அதனால இந்த மாதத்துல எது கேட்டாலும் நமக்கு கிடைக்குது. ஆனா இன்னைக்கு பாதி நோன்பை நம்ம தாண்டி போயிட்டோம், இன்னும் மீதி இருக்க நமக்கு 12 நோன்போ 13 நோன்போ நமக்கு தெரியல. ஆக அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட கால சூழல்ல நம்ம அதிகம் அதிகம் கையேந்தணும். சும்மா பாக்குறோம், இன்னைக்கு வேலை என்ன தெரியுமா ஆச்சு, டிவியில கொரோனாவா கொரோனாவா ஊழ் கொரோனாவா ஊழ் கொரோனாவா வாட்ஸ்அப்ல வந்துருக்குது, இன்னால் பேர் இன்னால் இது, இந்த ஊர்ல இத்தனை மூத்து, அந்த ஊர்ல அத்தனை மூத்து, இந்த ஊர்ல ஒவ்வொரு கேஸ், இப்படிதான் நம்ம பேசுறோமே தவிர இதுக்கான வழிவகை என்ன, அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு பார்க்க மாட்டோங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய சுத்தம்ங்கிறது இஸ்லாம் அடிப்படையாக சொல்லக்கூடிய செய்தியை நம்ம ஃபாலோ பண்ணி அதிகம் அதிகம் நம்ம என்ன செய்யறோம்டா, மக்கள் அதிகம் புழங்கக்கூடிய இடத்துலேருந்து நம்ம ஒதுங்கி கொள்ளணும். எஸ்பெஷலி வீட்டில் வந்து 70 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க இருந்தால், சின்ன பிள்ளைய வச்சிருக்கிற வீடு நம்ம ரொம்ப கவனமாக எடுக்கணும். ஏன், நான் சின்ன பையன் தானே, நான் 20 வயசு பையன், நான் 25 வயசு பையன், 22 வயசு பையன், எனக்கு உடம்பு நல்லா தெம்பாக்கி, நான் இம்யூனிட்டி உள்ள ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டில் ரோட் வழியில் தெரிஞ்சோம்டா நமக்கெல்லாம் ஆபத்து. ஏன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும்போது வி ஆர் குவாலிட்டஸ் கேரியர், நம்ம மூலமாக அது கொண்டு போய் சேரக்கூடிய நிலையில் போயிடுது. அவன் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷருக்கோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளையோ, 5 வயசுக்கு 3 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளையோடு ரொம்ப சீக்கிரமாக அது பரவுவதற்கு காரணமாக அமைஞ்சிருது. ஆக அந்த இப்படி இருக்கக்கூடிய சூழலை புரிந்து கொண்டு பிறநாள் முக்கியம்தான், அதுக்குள்ள பர்ச்சேஸுக்கு என்ன ஏதுவோ அதை பார்த்துட்டு இருக்காம இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக ஒவ்வொரு இடங்களாக நாம் திரிவதை நம்ம சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி அசாதாரண சூழலில் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த மக்களாக இருந்தாலும் அவங்க எல்லாருக்காகவும் நம்ம துவா செய்யணும். இறைவா அந்த சகோதரருக்கு அந்த சகோதரிக்கு அந்த நோயிலேருந்து நீ குணப்படுத்தி என்று. அப்படி மரணம்ங்கிற அந்த உச்சகட்ட வேதனையை அடைந்திருக்கக்கூடிய சமூகம், அந்த இறந்தவங்களுக்காகவும் நம்ம துவா செய்யணும். அந்த மூத்தான குடும்பத்துக்கும் நம்ம அவங்களுக்கு சபுரன் ஜமீலாங்கிற அழகிய பொறுமையை அல்லாஹ் வழங்கணும். ஏன்டா ஒரு உயிரை இழக்கிறங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அல்ல. அதனால இருக்கிற சோதனையிலே கடைசி உச்சகட்ட சோதனையாக தான் வசமராத் உங்களுக்கு பிடித்தமான உயிரை எடுத்து சோதிப்பங்கிறத சொல்லி காட்டுறான். எவ்வளோ பெரிய மனிதரும் அவங்களுக்கு பிடித்தமான ஆத்மா, அது யாராக இருந்தாலும் அது பறிக்க போகும்போது அவங்க நிலை குலைஞ்சு போயிடுவாங்க. ஏன் தெரியுமில்ல, அல்ல சொர்க்கம்னு சர்வசாதாரணமாக எதுக்குமே நேரடியாக சொல்ல மாட்டான். உயர்ந்த தரஜா உயர்ந்த தரஜான்னு ஹதீஸ் வாசங்கள் பார்ப்போம். இது செஞ்சால் சொர்க்கம்ங்கிறதுக்கு அல்ல சில விஷயங்களை தான் அல்ல சொல்லி காட்டுறான். குறிப்பா யாருக்கு அல்லாஹ் கண் பார்வையை பறித்து அதுல ரொம்ப பொறுமையை பேன்றாங்களோ அவளுக்கு சொர்க்கம்ட்டு நேரடியாக ஹதீஸ் இருக்கேன். அது எவ்வளோ கஷ்டம்ங்கிறத அந்த வாழ்ற ஒவ்வொரு ஆளுக்கும் வீட்டில் அந்த பார்வை இல்லாதவளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். அதே மாதிரி அல்லாஹ் சொர்க்கம் என்று நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஹதீஸுல் குதுசியுடைய தரத்துல வருது. அல்லாஹின் புறத்துலேருந்து நேரடியாக இறங்கின ஹதீஸ் அது புகாரியில் இடம்பெறுது. 7வது பாகத்தில் நெகிழூட்டும் அறிவுரைகளில் முதல் 10 ஹதீஸில் இடம்பெறுது. எப்படி வருதுண்டா, அல்லாஹ் கூறுகிறான், ஈமான் கொண்ட அடியார் அவருக்கு பிடித்தமான உயிரை எடுத்து கைப்பற்றி விடும்போது நன்மையை நாடி பொறுமையை பேணினால் அவருக்கு கிடைக்கும் பிரதிபலன் சொர்க்கத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்று நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நமக்கு அது யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் நமக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்து அவங்களுடைய மரணத்தை நம்ம அல்லாவுக்காக பொறுத்து கொள்வது நமக்கு சொர்க்கம் கிடைக்குண்டா, அப்போ அது எவ்வளோ கஷ்டங்கிறது இந்த வார்த்தையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறணும். இன்றைக்கி எத்தனையோ உறவுகள் அப்படி தன்னுடைய உறவுகளை இந்த நோயினாலேயோ பல காரணத்தினாலேயோ இழந்துருக்கிறாங்க. அவங்களுக்காக அவங்களுடைய நிம்மதிக்காக நம்ம பிரார்த்தனையை செய்யணும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த நோன்புக்கு முன்னாடியே அல்லாஹ் அந்த மிகப்பெரிய ஒரு சோதனையிலிருந்து நம்ம ஊரை மட்டும் இல்லை, நம்ம மாநிலத்தை மட்டும் இல்லை, அல்லாஹ் ஒட்டுமொத்த உலக மக்களையும் அல்லாஹ் அந்த சோதனையிலேருந்து காப்பாற்றி மீண்டும் நம்முடைய இயல்பு வாழ்க்கையை நாம் இயல்பான முறையிலே வாழ்வதற்கு, அவனுடைய இறை இல்லத்தில் போய் முக்கியமாக அவனை வணங்குவதற்கு அல்லாஹ் அதுக்கு தோதுவான அனைத்தையும் செய்தல்ல. அவன் ஒருவனே சக்தி கொண்டவன், நோயை தருபவன் அவன் தான், நோயை குணப்படுத்துபவன் அவன் தான். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் கையேந்துவோம். அதுவும் குறிப்பாக இஃப்தார் என்று சொல்லக்கூடிய நோன்பு துறக்கக்கூடிய நேரத்தில் எல்லாருக்காகவும் உலக மக்கள் அனைவருக்காகவும் நம்ம துவா செய்வோம். எப்படி ரப்பன் அகுஃபிர்லி வலிவாலிதைய வலில் முக்மினீன யோமைய கூமுல் ஹிசாப், என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக. இந்த ஒரு துவாவை கேட்டோம்னா எல்லாருக்கும் கேட்ட துவாவை பேர். எப்படி இப்ராஹிம் நபி கேட்டிருக்கிறாங்க பாருங்க, 14வது அத்தியாயத்துடைய 41வது வசனம், ரப்பன் அகுஃபிர்லி, இறைவா என்னை மன்னிப்பாயாக, வலிவாலிதை என் பெற்றோரை மன்னிப்பாயாக, வலில் முக்மினீன ஈமான் கொண்ட எல்லாரையும் மன்னிப்பாயாக, யௌமை யகூமுல் ஹிசாப், எப்ப ஹிசாப் எங்களுடைய கணக்கு தீர்க்கக்கூடிய அந்த நாளில் எங்களை யாவரையும் மன்னிச்சுன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த ஒரு துவா கேட்டோம்டா
எல்லா மீன்களுக்காகவும் நாம் கேட்ட துவாவாக ஆகுது. அப்படி அதிகம் அதிகம் துவா கேட்டு அவன் பக்கம் மீளக்கூடிய மக்களாக இருப்போம். நோம்பு நேரத்தில் வீண் பேச்சுகள் வீண் காரியங்களில் ஈடுபடாமல் இது போன்ற அழகிய அமர்வுகளில் அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி பேசக்கூடிய அதிகம் அதிக விஷயங்கள் நாம் கலந்து கொள்வோம். தொடர்ந்து இந்த நாசாவின் சார்பாக நடைத்து வரக்கூடிய இந்த விஞ்ஞானிகளை திறக்க தூண்டிய குர்ஆனில் இணைந்திருங்கள். அந்த அழகிய மனிதர் நாம் அடுத்த தினம் பார்க்க இருக்கக்கூடிய வார்த்தையை அவர் வந்து ஒரு ஆள் கேட்டாராம், வாஸ் த ப்ராஃபட் முஹம்மது உர்குடஸ் செயலர் என்று ஒருத்தர் கேட்டாராம். அதுக்கு பதில் சொன்னாராம் ஒரு மனிதர், இன் த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ப்ராஃபட் முஹம்மது டிடின் ட்ராவல் எனி ட்ராவல் இன் த சி இன் த ஹோல் என்டையர் லைஃப் ஆஃப் ப்ராஃபட்ஹுட் ஆர் என்டையர் லைஃப்னு சொன்னார். அதாவது ஆங்கிலத்தில் அவருக்கு ஒரு ஆள் கேட்குறாரு, முஹம்மது இவ்வளோ தூரம் கடலை பற்றி பேசியிருக்கிறாரே, அவர் கடலை கப்பல் செலுத்தினவரா? இது வல்லாகி நடந்த உண்மையான வார்த்தை. வாஸ் அ ப்ராஃபட் முஹம்மது அஸ் அ செயலர் ஹூ டீடைல்டு எக்ஸ்பிளைன் த அக்யூரேட் ஆஃப் த டெப்த் ஆஃப் த சி என்று சொல்லியிருக்கிறதுக்கு ஒரு முஸ்லீம் சகோதரர் கொடுத்த பதில், நோ இந்த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் உண்மையில் என்னென்றா, ப்ராஃபட் முஹம்மது டிடின் ட்ராவல் த சி ஆன் ஹிஸ் என்டையர் டென்யூர். அவர் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் கடல் பயணம்னா என்னென்றே தெரியாதால் உண்மை அதானே. இது 63 வயசில் அவர் எப்போவுமே கடலுக்கு போனதோ கடலை பயணித்ததோ கிடையவே கிடையாது. அப்போ இது ஏன் வந்துச்சு, இதை யார் சொன்னால், இதற்குள்ள ஆச்சரியத்தில் ஆழ்த்திய விஞ்ஞானிகளை அசத்திய அடுத்த வசனம் என்பதை இன்ஷால்லா நாளைய தினம் பார்ப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.